வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது மிஸ்டர் குல் ஹோஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க பார்த்தோம்னா பத்துதலையோட டைரக்டர் உபலியன் கிருஷ்ணன் அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காருங்க. நிறையவே அப்டேட்ஸும் கொடுத்துருக்காரு சொல்லாங்க. அந்த அப்டேட்டில் பத்துதலை சரியான ஒரு ஆக்ஷன் படமாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் நிறைய சீக்ரெட் வேறு ரிவீல் பண்ணிட்டாருங்க. சொல்லப்போனால் படத்தை பற்றி நம்ம பார்க்க போனாலே மொத்தமாகவே 4 சாங் சொல்லிக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ரொமான்டிக் சாங், மற்ற எல்லாமே எனர்ஜெட்டிக் சாங் சொல்லிக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் சிங்கிள் நீங்கள் அக்டோபர் எண்டில் பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா நவம்பர் ஃபஸ்ட் வீக்கில் பார்க்கலாம்னு சொல்லிக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஜிவிஎம் தான் இந்த படத்தோட வில்லன்னு சொல்லிட்டாருங்க. அதாங்க மிகப்பெரிய சீக்ரெட்டை உடச்சிட்டாரு இருந்தாங்க சொல்லி ஆகணும். இன்னும் யாருக்குமே தெரியாது ஜிவிஎம் படத்தில் இருக்குது. சொல்லப்போனால் இந்த படத்தோட வில்லனே சிம்பு தாங்க நினச்சிருந்தாங்க. சிம்புக்கு தான் நெகட்டிவ் ரோல் கொடுக்கப்பட்டிருக்கு. சிம்பு தான் வில்லனாக இருப்பார்னு பார்த்தோம். சிம்பு வர்சஸ் கௌதம் கார்த்திக் எதிர்பார்க்கலாம் பார்த்தோம். ஆனால் இங்கே ஜிவிஎம் தாங்க வில்லன்னு சொல்லிக்கிறாங்க. வேறு லெவலில் இருக்க பார்த்துங்க. ஏஜிஆர் கௌதம் கார்த்திக்கு சேர்ந்து ஜிவிஎம் வளர்க்குற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்குங்க. பட்டை கிளப்புற மாதிரி இருக்குங்க, பார்ப்போங்க. நீங்கள் என்ன நினைக்கிறாங்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுறாங்க. ஜிவிஎம் வில்லனாக கொண்டு வந்த நல்லதாக இல்லைன்னு கொண்டு போகிற சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் நான் என்னமோ வீட்டுக்கேயில் இப்போ தான் ஜிவிஎம் சிம்பு இணைந்து நடித்தாங்க. அடுத்த இதில் பத்து தலையில் வில்லனாக நம்ம பார்க்க போகிறோம். ஜிவிஎம் வேறு லெவலில் இருக்க பார்த்துங்க. சிம்பு வர்சஸ் ஜிவிஎம் இருந்தால் நல்லாயிருக்குங்க. இப்போ தான் இந்த வீட்டுக்கையில் பார்த்தோம். சிம்புவும் ஏஆர் ரஹ்மான் ஜிவிஎம் சரி வேறு லெவலில் இருந்துச்சு காம்போ. இப்போ ஆனால் ஆப்போசிட்டாக பார்க்க வந்தாங்க. சிம்பு வில்லன், சிம்புவுக்கு வில்லனாக ஜிவிஎம். அது மட்டும் இல்லாமல் மியூசிக் ஏஆர் ரஹ்மான் பட்டே கிளப்ப போகிறான்னு நினைக்கிறாங்க. வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன். புதுசாக ட்ரை பண்ணுறாங்க, பார்ப்போங்க. நல்லா இருந்தால் சேர்த்தாங்க. வேறு லெவலில் வெயிட்டிங் மறக்காம பத்து தலைக்கு யார் வெயிட்டிங் கமெண்ட் பண்ணுங்கள். மட்டும் இல்லாமல் உபயோகிஷ்டன் ஒரு முக்கியமான ஒன்று சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில்லுன்னு ஒரு காதல் அவர் இயக்கிய படம் சூர்யாவும் ஜோதிகாவும் நடித்தது, அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து சிம்புவுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்த கதையாங்க. அதனால தான் இப்போ அது இவருக்கு சொல்ல வேண்டிய கதை ஆனால் அவங்க சொல்ல முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் சில்லுன்னு ஒரு காதல் சூர்யா வச்சு எடுத்தாராங்க. வேறு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, சில்லுன்னு ஒரு காதலில் சிம்பு என்ன நடிச்சிருந்தா எப்படி இருக்கோ மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த அப்டேட்ஸ்லாம் எப்படியோ மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க.